பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னைக்கு தான் இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. சாந்தி முகூர்த்தம் என்னைக்கு பண்ணலாம்னு ஒரு தேதி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம். அண்ணாமலை ஐயா, அதான் நான் முன்னையே சொன்னேனே, இன்னைக்கே ரொம்ப அற்புதமான நாளாச்சே. இன்னைக்கு எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் ரொம்ப அற்புதமா வளரும். இந்தாங்கய்யா தண்ணி குடிங்க. நடக்கலாம் வெளியே போங்க. உள்ள போ, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? என்னங்க தேவையில்லாத வேலை? நீங்க எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பீங்க, வீட்டுல நடு ஹால்ல உட்காந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பீங்க, அத நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என்ன பார்த்து உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஐயா நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு பண்ணிடலாம்ல? இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு, இன்னைக்கு தாராளமா பண்ணிடலாம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டா இன்னைக்கு தாராளமா பண்ணிடலாம். ஐயா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஐயா, அத நாங்க பாத்துக்கிறோம். பக்கம் தானே கிழக்கு திசை? ஆமாங்க ஐயா, இதான் கிழக்கு. இந்த ரூம் தென்மேற்கு திசையில வருது. தென்மேற்கு திசையில சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாவும் அறிவுபூர்வமாவும் இருக்கும். இந்த ரூமை சாந்தி முகூர்த்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கங்க, அதுக்கு அப்புறமும் கூட நீங்க அந்த ரூம்ல இருந்துக்கலாம், நல்ல ரூம் தான். ஐயா அப்ப அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான ஏற்பாட்டை எல்லாம் பண்ணிரலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா, அப்ப நான் உங்களை வீட்டுல வந்து பாக்குறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை வீட்டுல வந்து கொடுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தம்பிக்கு என் ஃபோன் நம்பர் தெரியும், அவரே ஃபோனில் அனுப்பிடுவார். ஐயா நான் பண்ணி விடுறேன். ஆ சரிங்க தம்பி. ஐயா நான் வரேன். ஐயா வரம்மா, வரேன் தம்பி, வரம்மா வாங்க. பதினோரு மணிக்குள்ள சாந்தி முகூர்த்தம் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த ரூமை நம்ம அலங்காரம் பண்ணிடலாமா? பெருசா ஒண்ணும் அலங்காரம் பண்ண வேண்டாங்க, ஓரளவுக்கு சிம்பிளா பண்ண போதும். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடக்க போகுது, வீடு பாக்குறதுக்கு மங்களகரமா இருக்க வேணாமா? ஹலோ என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் ஒருத்தீங்க நின்னுகிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானு கொஞ்சம் ரூம் மாறிக்கிறியா? இந்த ரூமை கொஞ்சம் அலங்காரம் பண்ணணும். நீங்க யாரு? நீங்க எதுக்கு ரூம்குள்ள வரீங்க? வெளியே போங்க முதல்ல. என்ன பூர்ணி,
ஐயா இந்த ரூம்ல தான் சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பூர்ணி, கொஞ்சம் மறண்டு பிடிக்காம பாட்டி ரூம்ல போய் இன்னைக்கு ஒரு நாள் படுத்துக்கோ. போ. ஒரு நாள் அந்த ரூம்ல தூங்குனா நீ ஒண்ணு குறைஞ்சிட மாட்ட. போ. என்ன, எல்லாரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என்ன ரூமை விட்டு துரத்துவீங்களா? நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, பாத்துக்கோங்க. ரகு தம்பி. என்னக்கா? ரகு தம்பி கொஞ்சம் இங்க வாங்களேன். என்னக்கா? இந்த ரூம பூர்ணிய கொஞ்சம் காலி பண்ணி தர சொல்றீங்களா? சாந்தி முகூர்த்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரூம ரெடி பண்ணணும்ல, இவ விடவே மாட்டேங்கிறா பாரு. என்ன பூர்ணி, இது உனக்கு என்ன, இப்ப படுக்கிறதுக்கு ரூமா இல்ல? அண்ணிதான் வெளியூர் போயிருக்காங்கல்ல, அவங்க ரூம்ல போயிரு. இல்லனா பாட்டி ரூம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு ரூம் பக்கம் போய் படுக்க வேண்டியதுதானே? அப்படி எல்லாம் படுக்க முடியாதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க எல்லாரையும் கொண்டு போய் ஜெயில உட்கார வைப்ப பாருங்க. சரி சரி, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போதைக்கு முதல்ல இடத்த காலி பண்ணு. ரகு, கட்டல் மட்டும் இங்கே இருக்கட்டும், கீழே தரையில இருக்கிற பொருளை மட்டும் கொஞ்சம் வெளியில எடுத்துட்டீங்கன்னா ரூம் கொஞ்சம் நீட் ஆயிடும், அலங்காரம் பண்ணிடலாம். சரிக்கா, அப்போ இதெல்லாம் எடுத்துட்டுமா? சரி, இங்க பாருங்க. ஏன் பொருள் எடுக்காதீங்க சொல்லிட்டேன் அப்புறம். ஏய், என்ன நீ திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க, பேசாம இரு. ஏய் ரகு. ஏய் சும்மா, சொன்ன கேக்க மாட்டியா? பேசாதன்னு சொல்றல. ரகு, இங்க பாரு, ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி உள்ள போந்து தடுத்துக்கிட்டு இருந்தீனா அப்புறம் வலுக்கட்டாயமா உன்னை இழுத்துட்டு போய் வெளியில விடுற மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு என்ன விட்டுறாத. கொஞ்சம் வெளியில போய் இரு பூர்ணிமா, ரூம் எல்லாம் கூட்டி தொடக்கணும். பூர்ணி, கோவப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மட்டும் நீ கோவப்பட்டு எல்லாம் மாறிடுமா என்ன? கொஞ்சம் வெளியில போய் இருக்கியா? போ, போய் ஹால்ல உட்காரு. போ. ஏய், அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, திரும்ப ரூம்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வெளியில் தான் போயேன். அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல, போன்னு சொல்கிறேன்.